ஜாலியாக போச்சு எனக்கு. நான் என்ஜாய் பண்ணேன் இந்த நைட்லாம். போங்கடா ஆறுகிட்டா சும்மாலே கேஷுவல் பிளேயரா நானே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நம்மளா என்னைக்கிட்ட அந்த மாதிரி விளையாட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. போச்சு செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா. பிக் பாஸ் வீட்டில் ஆர்ஜே சுஜியா இன்னொரு பேக் எண்ட்ல ஒரு நியூஸ் சும்மா படிச்சுன்னு அவங்கள மாறாங்க. அவங்க நடுவில் ஏதோ லீக் சுஜி லீக் அப்படின்னு விட்டாங்க. அதோட ஆளே காணோம் மறைஞ்சு போயிட்டாங்க. தூங்கினாதீங்க போறீங்க போதில்ல ஸ்வீட்டா எதிரீங்களே இல்லை கேஷுவலா ஃப்ரீயா ஓடுனதுங்க என்ன போய் இப்படி போடுறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து மல்டிபிளேயர்ல கிராங்கடுன்னு ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா நான் அது ஏற்கனவே விளையாடிக்கிறேன். நேற்று நைட்டு ஃபுல்லா ரொம்ப விளையாட்டு இருந்தது. இதோட கட் பண்ணலாம்னா நல்லா தான் இருந்தது. ஒரு ரெண்டு மூணு மேட்ச் மட்டும் பார்த்துக்கலாம். ப்ரோ பிளேயர் கிட்ட மாட்டி செம்ம அடி வாங்கிட்டேன். அதை தவிர்த்து எல்லாமே இதுலயும் நான் ரொம்ப நல்லா இருந்தது. கிராங்கடுன்னு இருக்கு மல்டிபிளேயர்ல, நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருக்கு கிராங்கடு நியூமு. என்ன கான்செப்ட்னு வச்சுங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு கில் எடுத்தோடனே ஒரு டைம் கவுண்டர் வந்து மேலே ரன் ஆக ஆரம்பிச்சிடும் கேம் விண்டோ மேலே. அது ஒரு 20 seconds உங்களுக்கு கொடுக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த கில் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெடிச்சு செஞ்சுருவீங்க. கில்லுக்கோசம் ஓடிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இனிமையாக. செம்ம சூதா இருந்தது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்ல ஒரு ரஷ்லேயே விளாட்ற மாதிரி இருக்கும். நீங்களும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலாம். ஃபஸ்ட்டு கில் எடுத்தோடனே நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலாம். அப்படியே ரஷ் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே சுத்தமே ஓட வேண்டியதுதான். அதுவும் நம்ம வேற கண்ணா முன்னு விளாடுவோம்ல, அந்த ஒரு ஃபார்மெட்டா இப்படி இது பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியா போச்சு எனக்கு. ஓகேவா, மல்டிபிளேயர்ல கிராங்கடுன்னு இருக்கும். ஓகே இப்போ விளாடுவோம். ஜாலியா போச்சு எனக்கு. நான் என்ஜாய் பண்ணேன் இந்த நைட்லாம். நிறைய மேட்ச் விளாண்டேன். நான் ரெக்கார்ட் பண்ற நேரம் பார்த்து ஏதாவது ப்ரோ டீம் வந்துடும் போகுது. என்ன ரெக்கார்ட் பண்றதே அடி வாங்க வேண்டியதா இருக்கு. ஜம்பர் ஹாப்பி ஹீரோ ஸ்டேஜ் ஸ்டேஜ் புது ஸ்டேஜ் புது ஸ்டேஜ் ஆச்சு புச்சு நான் ஆச்சு தள்ள வேண்டித்தான் போடுறா கைக்குள்ள. Enemy in sight. அவ்வளோ மேல இப்ப டைமர் ஓட ஆரம்பிச்சிட்டு கில் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க நம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகும் நார்மலை விட. ஃபர்ஸ்ட் கில் எடுத்தோடனே அதான் சுத்தி வச்சுட்டானுங்க. கில்லு எடுக்காம சும்மா நின்றுந்தீங்கனாலும் நீங்க வெடிச்சு செத்துருவீங்க. ஃபர்ஸ்ட் கில் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டவுன் ஆனாலும் பரவாயில்ல, கில்லு தான் முக்கியம். ரீஸ்பான் ஆகிறது ஜாலியா இருக்குது. ரீஸ்பான் ஆகல ரொம்ப இதுதான் கஷ்டம். வெடி போறோம். ஐயோ சுத்தி வலிக்கிறாருங்க மக்களே. நாங்கதான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு டைம் மட்டும் நேற்று ஒரு ப்ரோ பிளேயர் வந்தானுங்க. ஆக்சுவலா அவங்கதான் வந்து அந்த டீமே காப்பாத்துறானுங்கன்னு வச்சுங்களா. மொத்தமா சும்மா இருந்தானுங்க. அவங்க ஒரு ஆள் 45 kill எடுக்கிறான் பாத்துருங்க. Need back
மற்றவங்களாம் சும்மா சுற்றி இருந்தானுங்க, 2 கில்லு 3 கில்லு. அவன் ஒரு ஆள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டீமே காப்பாற்றலாம். ஷார்ட்டாக முடிஞ்சிச்சு பாருங்க, 60 பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அவ்வளோதான். ஷார்ட்டாக முடிஞ்சிடலாம். அவனுக்கு சூப்பராக விளாண்டான் அந்த ஒரு ஆள், அந்த மாதிரிலாம் விளாண்டா ஓகே. நல்ல பிளான்லாம் போட்டு ரொம்ப இதாக விளாண்டான் அவன், நானே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நம்மளாம் என்னைக்கிட்ட அந்த மாதிரி விளாட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ தானே எல்லாத்தையும் கற்றுக்கு வருகிறோம், வருவோம். போகுமா தெரிஞ்சு எல்லாம் கூட வர்றவங்களும் பாட்டு தான் போல, யாரும் பிளேயர் வராங்க தனியா விளாண்டு தனியா விளாண்டு அதே மாதிரியே போகும். நைட் 50 மேட்சாவது விளையாடி பண்ண நீங்க ஷார்ட்டா முடிஞ்சிருந்தா எனக்கு அதுவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஷார்ட் ஷார்ட்டா முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் டீம் இருந்தாங்கன்னா பேட்டில் வாயிலோட ஜாலியா பேசினே போலாம். முன்னால ஸ்டேஜ் வந்து புதுசு, இந்த ஸ்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேங்க்டு மேட்ச் போன வச்சுங்களா, எனக்கு எப்ப பார்த்தாலும் இதாவே காட்டுது, ஏன்னே தெரியல. ஏன் எனக்கு ரேங்க்டு மேட்ச் உடனே வர மாட்டேதுன்னு தெரியல. லோடிங் டைம் மோட், லோடிங் டைம் மோட்னே வருது. Contact with enemy. ஐயோ கிராங்க்டு இல்லை, நான் வேற சும்மா சுற்றி போச்சு. செத்துட்டேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நானே செத்துருவேன். ஒன்ஸ் நீங்கள் ஒருத்தனை கொண்டுட்டீங்க உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அடுத்த ஆளுங்களை தேடி போயினே இருக்கணும். ஓடி ஒல்லியவே கூடாது, ஒழிக்க நீயே காலி. Enemy contact. Come
Come down, need backup! Objective almost complete. Keep it up. Enemy contact. நம்ம
எமுலேட்டர் கேம் பிளே தான் பண்றதுனால இதுல என்னன்னா நம்மள ஈக்குவல் எமுலேட்டர் கேம் பிளேயர்ஸ் கூட தான் கனெக்ட் பண்ணும், மொபைல் பிளேயர்ஸோட கனெக்ட் பண்ணாது அப்படின்றாங்க. அப்படி உங்க மொபைல் பிளேயர்ஸோட கனெக்ட் பண்ணோம்னா உங்க கூட ஃப்ரெண்டுங்க யாராவது ஒருத்தவங்க விளாண்டோம் அவங்க மொபைல்ல விளாண்டோம் அப்ப வந்து அவங்களோட அவங்கள கனெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. அது என்ன எனக்கு நமக்கு அந்த அளவு இதை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியல. நல்லாவும் பண்ணுவாங்க அவங்க ஓகேவா. நம்ம மல்டிபிள் டிசிப்ளின்ல இருக்கிறதுனால ஸ்டாண்டர்டா டீம் வந்ததுன்னு நினைச்சு பாருங்களா, அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இதுன்னு நினைக்கலாம். கால் ஆஃப் டியூட்டில இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், எல்லாம் பப்ஜில கூட இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். பட் நீங்க நினைச்சு பாருங்களா, நாம வந்து மல்டிபிள் டிசிப்ளின்ல கேம் ட்ரை பண்ணதுன்னா அது அவங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். மேல துப்பாங்க இல்ல பாவீங்களா, கிடைக்கிறது பெஸ்ட் கட். பிக் பாஸ் வீட்டில் ஆர்ஜே சுஜியா பேக் எண்ட்ல நியூஸ் சும்மா படிச்சு அவங்களாம் மாறாங்க. அவங்க நடுவில் ஏதோ லீக், சுஜி லீக் அப்படின்னு விட்டாங்க, அதோட ஆளே காணாம மறைஞ்ச போயிட்டாங்க. லீக் பண்ணி இவங்க காணாம போயிட்டாங்க. சுச்சித்ரா லீக்ஸா பேர் ஏதோ சுஜி லீக்ஸ் சுஜித்ரா லீக்ஸ் வீடியோ போட்டோ வந்தது போது கொஞ்சம் அலர்ட்டா இருந்தது மக்களே, ரொம்ப சிம்பிளான இடத்துல மிஸ்டேக் நடந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும். ஃபுட் ஸ்டெப் கிட்டது ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். சிவப்பு சொக்கெல்லாம் எனக்கு வரவே வராது. ஏ ரெட் டிஷர்ட் வாங்கடா இங்க, ஏ ரெட் டிஷர்ட் என்ன பண்றானுங்க, என்ன முடியும்னு தெரியல, என்ன முடியும்னு தெரிஞ்சு நம்ம வாங்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து பேட்டரி ட்ரையல்லாம்
ஆல்கட்ராஸ்ல ஆக்சுவலா ஆமா ஆமா ஆல்கட்ராஸ்ல வந்து நம்ம கிம்மாடா நீங்களா கிம்மா சொல்லுங்க அட்டி அட்டி வாங்குவீங்க அட்டி அட்டி வாங்குவீங்க ஐயோ புல்லு தூக்கிச்சா நியூக்ளியர் பிளான்ட்ல குதிப்புமா அங்க நம்ம குச்சதே இல்ல நியூக்ளியர் பவர் நியூக்ளியர் பிளான்ட் தான் அது நியூக்ளியர் பவர் பிளான்ட் இல்ல ஏ ஆமா இங்க வரலான்டோம் இதுதான் நியூக்ளியர் பவர் பிளான்ட் நான் என்னடா குதிக்காத இடமா இருக்கு சென்சிட்டிவிட்டி ஏதாவது அதிகமா வைக்கணுமா அதிகமா இருக்கா அது ஏதாவது கம்மியா வைக்கணுமான்னு நம்மளுக்கு தெரியல
அப்படி இல்லை. இப்போ பேலோட் 2.0 ரிப்பேர் கிட்லாம் கொடுக்குறாங்க, முன்னால் அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரிப்பேர் கிட்டு முன்னால் ஃபியூவல் டேங்க் கேன் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபயர் ஓடுற ஆப்ஷன்லாம் பார்த்தேன் வீடியோவில், பங்கமாக செஞ்சுக்கிறானுங்க. இப்போ இந்த இன்சுரேஷன் எடுத்துக்கிறானுங்க போல எல்லாத்துலேருந்தும் கலர் பிரிண்டிங்லேருந்துலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐடென்டிட்டி லூஸ் ஆகிடக்கூடாது, பப்ஜின்னா அதுக்கான ஐடென்டிட்டி இருக்கணும். ஐடென்டிட்டி லூஸ் ஆச்சுன்னா ரெண்டு கேமுமே ஃபேவர் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஸோ அந்த கேமுக்கான ஐடென்டிட்டியை அவங்க மெயின்டைன் பண்ணியே அவங்க. Airdrop has been delivered. I am going to go to the airdrop. 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 Chip terminal
இனி வேகமாயிரா, இவ்வளோ பொறுமையாயிருமா? Tank has been delivered. Action, நிறைய பேர் எவனோ வருவானுங்க அப்படின்னு நினைச்சேன். அந்த அளவு வரல. The revived flight will arrive. Opposite level கணங்கள தமிழ்ல ஏய் இதுல எப்படி நீச்சல் அடிப்படையில நம்ம பார்க்கலாம் பாருங்க. நீச்சல் அடிக்கல போட்டு ஓட்டல இன்னும் காலத்து இல்ல நமக்குள்ள எதிரிங்களே இல்ல கேஷுவலா ஃப்ரீயா ஓடுனது என்ன போய் இப்படி போடுறீங்க? இதெல்லாம் என்ன பழக்கம் இருக்கிறது தெரியலையே. இவ்வளவு ஜாலியா நான் பாடு சுத்தி நிறுகிறேன். They put it.
எங்கே கழிச்சாருக்கு. இது நம்ம இந்த மேட்ச் விளையாடுறதுல அடிக்கடி வரும், மல்டிபிளேயர் மேட்ச்ல விளையாடுறதுல அங்க இருந்து சேர்ந்தாலும் அடிக்கடி வரும். Only two teams on in our tunnel.
ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. லைவ் விளாட்ணும்னு ஆசையாக இருக்குது. சரி ஓகே, நம்ம ஏதாவது லைவ் ஆக்டிவ் ஆனதுனே நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போ இதை பற்றியே பேசினது போனோம். ஓகே, பாய், சி யூ.